தன்னை விட சிறப்பானவர்களை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியுமே தவிர எல்லோருக்கும் முன்னால் தான் சிறப்பானவன் என்று சொல்லிக் கொள்பவன் இல்லை. லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அடிப்படையில் நீங்க டெவலப் பண்ணியிருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு செடியை பார்த்தால் கூட அந்த செடியின் மீது கூட உங்கள் கவனம் அதை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறது. மழை பெய்கிறதா சூரியன் வர அதை கூட ரெஸ்பாண்ட் பண்றது, ப்ரோஆக்டிவா இருக்கிறது. ரெஸ்பாண்ட் பண்ற பிள்ளைகள் குறைவு, ரியாக்ட் பண்ணிடுறீங்க. ரியாக்ட் பண்ணாம யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவர்களிடத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். என்ன ரெண்டு பேர் ஆச்சரியப்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னேன்ல, நேற்று ஒரு இளைஞன் என்னிடத்தில் பேசினான். மேடம், ரெண்டு விஷயம் மேடம், தொலைபேசியில தெரிந்த பையன் இளைஞன், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமாப்பா. மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா. உங்களுக்கு தெரியுமா மேடம், ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தனை போய் விசாரிக்கிறோமே, ஒருத்தர்களுக்கு போய் வாழ்த்து சொல்றோமே, எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான். ஆமா, விசாரிக்கிறோம், வாழ்த்து சொல்றோம், நம்ம கூட நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம் தானே. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீ ஏன் சொல்ற அவளுக்கும் அவனுக்கும்? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து அதுல ஒரு மெழுகுவர்த்திய சொருகி அந்த தீபத்தை ஏத்தி என்ன பண்றீங்க? அங்க சொல்லிடுறீங்க நீங்க எதுக்காக வாழ்த்துனீங்கன்னு, அங்க சொல்றீங்க நீங்க எதுக்காக. இது உண்மை. இது நிறைய பேருக்கு நமக்கு என்ன எதற்காக எதை செய்கிறோங்கிறதே பல நேரங்களில் தெரியாது. தெரிந்தவர்கள் நம்மை ஆண்டு விடுகிறார். மிகச்சரியாக தெரிந்தவர்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார். மிக நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன். நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் ருசி உங்களை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கும். இந்த பாய்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த கேர்ள்ஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நடுவுல ஏதோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துடலாம் கிடையாது. இவர்கள் உட்கார்வதற்கு பின்னால் இவர்கள் தாய் தந்தையினுடைய உழைப்பும் இவர்களுடைய ஒரு 12-13 கால உழைப்பும் தான். ஆனால் பெண்கள் நீங்கள் உட்கார்வதற்கு முன்னால் 8000 ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து உட்கார முடியாது என்று புரிந்து கொள்வது தலைமைத்துவம். இந்த சமூக நீதியை புரிந்து கொள்வது. அவன் சொன்னா எதுக்காக நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால், ஒரு பொண்ணு இருக்கிறா 19 முடிஞ்சுது, 20 அவ தொடங்குறா, ஏய் ஹாப்பி பர்த்டே என்ன சொல்றனா, 19 உயிரோட இருந்திருக்கு. ஒருத்தர் 40 போட்டு 40 உயிரோட இருந்துட்டையா, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே நாம வாழற அளவு கூட வாழறதில்லை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமே என்பதற்காக பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலா பர்த்டே கொண்டாடுறது தமிழ் மரபு அல்ல. அவன் எப்ப வயசு சொன்னாலும் கடந்து போன வயசைதான் சொன்னானே தவிர நடப்பு வயசை சொல்ல மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கு June 1 நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போனது இல்லை, அந்த டேட்டை தான் நீங்க, அந்த வயசை தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு, இட்ஸ் அ ஃபிக்ஷன். வரலாற்று பாத்திரங்களை வைத்து கல்கி எழுதிய ஒரு கதை, அது ஒரு நாவல், அது ஒரு தொடர்கதை. அதை மணிரத்னம் சார் வந்து ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கார். அதை வரலாறாக மாற்றுவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது? யோசித்து பார்த்து அடுத்த ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால யார் ஒருவர் நிலைத்து நிதானித்து இது ஃபார்வர்ட் பண்ணலாம், இது ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, டிலீட் பண்ண வேண்டியதுன்னு யோசிக்கிறானோ பேசிக்கலா அவன் ஒரு லீடர். நிறைய பேர் காதல் கடிதத்தையே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அது எங்க சிக்கல் வருதுன்னா கீழே பேர மாத்துறது, உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது. நான் சொன்னேன் இல்லையா, என்ன இளைஞர்கள், சிந்தனையாளர்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் வசீகரிக்கிறார்கள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக, நடத்தையின் மூலமாக வசீகரிக்கிறார்கள். நான் இப்படி ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்சர்வேஷன். சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வளர்ந்து சத்துணவு சாப்பிட்டு
இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன், முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் அடிப்படையில் காரணம் அப்சர்வேஷன், விழிப்பு.